நெக்ஸ்ட் வா எக்ஸாம்பிள் 5.33 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சம்ல ஒரு பாராபோலிக் கம்யூனிகேஷன் ஆண்டனா, பாராபோலிக் கம்யூனிகேஷன் ஆண்டனா, இந்த ஆண்டனோட ஃபோக்கஸ் வந்து வெர்டெக்ஸ்ல வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பாராபோலிக் கம்யூனிகேஷன் ஆண்டனா, ஆண்டனாவோட ஃபோக்கஸ் வந்து வெர்டெக்ஸ்ல வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த வெர்டெக்ஸ்க்கு இந்த ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2. பேரபோலில் வோர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஏ தானே, அப்போ ஏஆடி வந்து 2 சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, வோர்டெக்ஸ்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பேரபோலிக் ஆண்டனாவோட வித்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த வோர்டெக்ஸுக்கும் இந்த சி, அதாவது இந்த விசி, அதாவது டெப்த்து வந்து 3 மீட்டர்னு சம்மில் கொடுத்துருக்காங்கப்பா. விக்கும் சிக்குள்ள 3 மீட்டர், 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இதுதான் வந்து என்ன, இந்த ஏபி இருக்குல்லப்பா, இந்த ஏபி தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த பாராபோலிக் ஆண்டனோட வித்து, இந்த ஏபியோட லென்த் என்னென்னு கேட்குறாங்க, வித்து என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த வீலேருந்து சி வரைக்கும் 3. அப்போது இந்த ஏங்கிற பாயிண்ட்டோட எக்ஸு வந்து 3ப்பா, ஒய் வந்து என்னென்னு தெரியாது, தெரியாத ஒய்யை ஒய் 1 வச்சுக்கலாமா? அப்போ ஏங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும், 3, ஒய் 1? ஏ ஃபஸ்ட் கோட்டில் இருக்கானா 3, ஒய் 1? பி வந்து 4th கோட்டில் இருக்கானா 3, -ஒய் 1? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, Y1 ஃபைண்ட் அவுட் பண்ணி, அப்போ ஏபிங்கிறது என்னது, ஏபி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம், ஏபிங்கிறது 2 × Y1, Y1 ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? கன்சிடர் த பாராபோலா ஆஸ் ஓப்பன் ரைட் வேர்ட்ஸா, பாராபோலிக்கோட வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் எடுத்தால் ஈக்வேஷன் ஆஃப் தி பாராபோல என்ன வரும், ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ்னால ஒய் ஸ்கோர் ஈக்குவல் டு 4ax. சம்மில் விக்கு எப்போ டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னது, 2. விஎஃப் இஸ் ஈக்குவல் ஏ தானே, அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 2. ஏஸ் ஈக்குவல் 2 சொல்லி இந்த ஈக்குவல் சப்ஜெக்ட் பண்ணுங்கள், ஒய் ஸ்கோர் ஈக்குவல் 4 × A = 2 போடுவாங்க, இது × X 4 × 2 = 8. அப்போ ஒய் ஸ்கோர் ஈக்குவல் 8X. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 எந்த பாயிண்ட் வழியே பாஸ் ஆகுது, ஏ 3, ஒய் 1 வழியே பாஸ் ஆகுத. அப்போ ஈக்குவேஷன் 1 எக்ஸுக்கு 3 ஒய்க்கு ஒய் 1 சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்போ ஒய்க்கு ஒய் 1 போட்டால் ஒய் 1 ஸ்கோர் ஈக்குவல் டு 8 × X 3 போட்டுக்கலாமா? 8 × 3 = 24. அப்போ Y1 ஸ்கோர் ஈக்குவல் 24 4 × 6 அடிக்கலாமா? அப்போ தேர்ஃபோர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க, Y1 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் Y1. அப்போ Y1 = 4 ரூட் வந்து 2, 6 ரூட் 6. அப்போ Y1 = 2 × √6 மாதிரி தான். ஆனால் நமக்கு தேவை என்ன, வித் ஆஃப் தி ஆண்டனாவா, வித் ஆஃப் தி ஆண்டனாங்கிறது ஏபியா, AB = 2 × Y1 அப்பா. அப்போ 2 × √6 2 × 2√6 = 4√6. அப்போ தேர்ஃபோர் வித் ஆஃப் த ஆண்டனா 4√6 மீட்டர். ஓகேவா? தேர்ஃபோர் வித் ஆஃப் த ஆண்டனா இஸ் ஈக்குவல் டு 4 × √6 மீட்டர். ஓகேவா?